பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகி இருக்கின்றன. 91.17% மாணவர்கள் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் அபிநயா. அபிநயா, நீங்க இனி தொடரலாம். நன்றி ஸ்ரீராம். 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்களுடைய கைபேசிக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய குறுஞ்செய்தி மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம், இணையதளங்கள் மூலமாகவும் இந்த முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். இந்த புள்ளி விவரங்களுக்குள் செல்வதற்கு முன்பாக 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் என்பது எந்த அளவிற்கு முக்கியம் என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. எப்படி 10-12ஆம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வோ அதே போன்றுதான் 11ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வாகத்தான் நடத்தப்படுகிறது. இது முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு இரண்டு தேர்வுடைய முடிவுகளையும் சேர்த்துதான் உயர்கல்வி மாணவர் சேர்க்கை என்று கொண்டு வரப்பட்டது. அதற்கானால் எதிர்ப்பு அதிகமாக இருந்ததன் காரணமாக இதனுடைய தேர்ச்சி என்பது அவசியம் என்ற வகையில் அந்த விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பிளஸ் ஒன் வகுப்பில் தேர்ச்சி பெற்றால்தான், 12ஆம் வகுப்பில் அவர்கள் தேர்ச்சி பெறாமல் இருந்தாலும் கூட 12ஆம் வகுப்பிற்கு சென்றுவிட முடியும். ஆனால் 11ஆம் வகுப்பினுடைய தேர்ச்சியும் அவசியம். அவர்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் வேண்டும் என்றார். 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் இருந்தால்தான் அவர்களால் உயர்கல்வியில் சேர முடியும். அதனால் இந்த 11ஆம் வகுப்பில் தேர்ச்சி என்பது அவசியம் என்ற வகையில் தான் 91.17% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்று அந்த விவரம் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக துணைத் தேர்வு நடத்தப்படுவதன் மூலமாக அவர்கள் தேர்ச்சி பெற்றுக் கொள்ளலாம். மற்றபடி புள்ளி விவரங்களை எடுத்துக்கொண்டால் தேர்ச்சி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை 739,539 இருக்கிறது. அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 85.75%, அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 92.36%, தனியார் சுயநிதி பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 98.09% இருப்பதை பார்க்க முடிகிறது. மொத்தமாக இருக்கக்கூடிய மேல்நிலை பள்ளிகளுடைய எண்ணிக்கை 7,534, அதில் 100% தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை 1,964 இருக்கிறது. அதில் அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை 241 இருப்பதை பார்க்க முடிகிறது. இதில் முக்கியமாக அறிவியல் பாடப்பிரிவுகள், வணிகவியல் பாடப்பிரிவுகள் என்ற அந்த பாடப்பிரிவுகள் குரூப் வைஸ் பார்த்தோம்னா அறிவியல் பாடப்பிரிவுகளில் 94.31% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். வணிகவியல் பாடவியல் பாடப்பிரிவுகளை பொறுத்த வரைக்கும் 86.93% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது குறைவான ஒரு தேர்ச்சி விகிதமாகத்தான் இருக்கிறது வணிகவியலை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக கலைப்பிரிவு ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா 72.89% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதுவும் குறைவான தேர்ச்சி விகிதமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. தொழில்நுட்ப பாடப்பிரிவுகள், அதாவது ஒகேஷனல் குரூப் என்று சொல்லக்கூடிய தொழில் பாடப்பிரிவுகள், இதில் 78.72% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். முக்கிய பாடங்களுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தால் அதில் அதிகபட்சமான தேர்ச்சி விகிதம் என்பது 99.39% கணினி அறிவியல் இருக்கிறது. குறைந்தபட்ச தேர்ச்சி விகிதமாக இருக்கக்கூடியது என்றால் தாவரவியல் பாடத்தில், அதாவது பியூ சயின்ஸ் குரூப் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய தாவரவியலில் 91.88% தேர்ச்சி விகிதம் என்பது அவர்களுக்கு கிடைத்திருப்பதை பார்க்க முடிகிறது. முக்கிய பாடங்களில் 100 மதிப்பெண் எடுத்தவர்களுடைய அந்த எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதன் அடிப்படையில் கட் ஆஃப் நிர்ணயிக்கப்படாது. ஆனால் இதில் அதிகமாக சென்டம் வாங்கியிருக்கக்கூடியதும் கணினி அறிவியலில் தான் இருக்கிறது. 3,432 மாணவர்கள் 100 மதிப்பெண் பெற்றிருக்கிறார்கள். ஏதேனும் ஒரு பாடத்தில் 100 மதிப்பெண் பெற்றவர்கள் மாணவர்களுடைய எண்ணிக்கை 8,418 இருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 5 ஆண்டுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 2020 தேர்ச்சி விகிதம் 96.04% என்று எடுத்துக்கொள்ளலாம். 2021 கொரோனா 100% தேர்ச்சி, 2022 90.07% என்று தேர்ச்சி விகிதம் இருந்திருக்கிறது. 2023 அது 90.93% உயர்ந்தது. அது தற்போது 91.17% உயர்ந்திருப்பதை பார்க்க முடிகிறது. 0.2% அளவிற்கு இந்த தேர்ச்சி விகித அதிகரிப்பு இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மாவட்ட வாரியாக தேர்ச்சி விகிதம் என்று பார்த்தால் கோவையில் தான் அதிகபட்ச தேர்ச்சி விகிதம் என்பது இருக்கிறது. 96.02% கோவை மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. ஈரோடை பொறுத்த வரைக்கும் 95.56% தேர்ச்சி விகிதத்தோடு 2வது இடத்தில் உள்ளது. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 95.23% 3வது இடத்திலும் விருதுநகரை பொறுத்த வரைக்கும் 4வது இடத்தில் இருக்கிறது. 95.06% இருக்கிறது. அடுத்ததாக அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 94.96% இருக்கிறது. இப்போ 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பை எடுத்துக்கொண்டால் 97% மேலாக அந்த முதல்
முதல் இடத்தில் இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தேர்ச்சி விகிதம் என்பது இருந்தது. ஆனால் 11ஆம் வகுப்பில் அது 96 என்ற அளவில் தான் இருக்கிறது. இதுவும் ஒரு வித்தியாசமாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் வகுப்பை ரொம்ப சீரியஸாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லையா என்ற அந்த கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் இதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு மேல்நிலை கல்வி என்றால் முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு இரண்டையும் சேர்த்து தான் அந்த மேல்நிலை கல்வி என்பது முழுமை பெறும் என்ற அடிப்படையில் தான் இதையும் பொது தேர்வாக மாற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. முக்கியமாக தேசிய அளவில் நடத்தப்படக்கூடிய அந்த நுழைவு தேர்வுகளுக்கு தயாராக வேண்டும், முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் என்றால் 11ஆம் வகுப்புடைய அந்த பாடங்கள் என்பது அவசியம் என்ற அடிப்படையில் தான் அதற்கான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அது பொது தேர்வாக மாற்றப்பட்டது. ஆனால் தற்பொழுது அது தேர்ச்சி மற்றும் போதுமானது என்று சொல்லப்பட்டதன் காரணமாக அது முழுமையாக மாணவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லையா என்ற கேள்வியையும் எழுப்ப வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதே போன்று குறைவான தேர்ச்சி விகிதம் பெற்ற அந்த மாவட்டங்களுடைய எண்ணிக்கையில் பார்க்கும்பொழுது வேலூர் மாவட்டத்தில் தான் குறைவான தேர்ச்சி விகிதம் 81.4% இருக்கிறது. அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 85.54% உள்ளது. கள்ளக்குறிச்சியை பொறுத்த வரைக்கும் 86% தேர்ச்சி விகிதம் கீழிருந்து, அதாவது குறைந்தபட்ச தேர்ச்சி விகிதத்தில் 3வது இடத்தில் இருக்கிறார்கள். மயிலாடுதுறையை பொறுத்த வரைக்கும் அங்கு 86.39% தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 86.88% தேர்ச்சி விகிதத்தோடு கடைசியிலிருந்து 5வது இடத்தில் இருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது, மற்ற தேர்வுகளை ஒப்பிடும் போதும் கூட அந்த வட மாவட்டங்களில் அதிகமான மாவட்டங்கள் குறைந்த தேர்ச்சி விகிதம் பெற்ற மாவட்டங்களாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இது சார்ந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். நெடுஞ்செழியன், இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. 91.17% தேர்ச்சி விகிதம் வந்திருக்கிறது. இந்த +1 பாடத்தினுடைய அந்த பாடங்களுடைய முக்கியத்துவம் என்ன, இதனுடைய தேர்ச்சி என்பது எந்த அளவிற்கு அவசியமான ஒன்று? ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி பெற்ற மாணவர்கள் வாழ்த்துக்கள். இந்த மார்க் அப்படிங்கிறது வந்து 11th ஸ்டாண்டர்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தமிழக அரசு வந்து அந்த டைம்ல நல்ல டிசிஷன் எடுத்து கம்பல்சரியும் கொண்டு வந்தாங்க. பிகாஸ் ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன் எல்லாத்துலயுமே +1 50% வரும், +2 50% வரும். ஏன்னா இப்ப நீங்க வந்து நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் வந்து இப்ப 11th ஃபிக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் போர்டு வந்து இப்ப ஸ்டேட் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்றோம். பட் இதுல மெயின் என்னன்னா ஆல் இண்டியா எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஏன் இப்படி கொண்டு வராங்கன்னா, இப்போ தமிழ்நாடு பேசிக்கலி வந்து சதன் ஸ்டேட்ஸ் சிபிஎஸ்சி ஐஎஸ்சி எல்லாம் +1 சிஸ்டம் இருக்கு. பட் இப்போ கூட ஆந்திரா மகாராஷ்டிரா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து PU1 PU2 சொல்லுவாங்க, ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் ஜூனியர் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டேட்ல 11th படிக்கிறது, இன்னொரு ஸ்டேட்ல 12th படிப்பாங்க, ஒரு ஸ்டேட்ல 12th படிக்கிறது, இன்னொரு ஸ்டேட்ல வந்து 11th படிப்பாங்க. ஆனால் 50% வந்து ரெண்டும் வர்றதுனால இந்த பப்ளிக் எக்ஸாம் வந்து எவ்வளவு பேர் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களால ஈஸியாக வந்து இந்த ஆல் இண்டியா எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இப்போ 11ஆம் வகுப்பு மாணவர்களுடைய இந்த தேர்வு முடிவுகளுடைய அவசியம் என்பது அதிகமாக இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை பள்ளிகள் கொடுத்திருக்கிறார்களா என்ற கேள்வியையும் எழுப்ப வேண்டி இருக்கிறது. இந்த மாணவர்களுக்கும் துணை தேர்வுக்கான அந்த வாய்ப்புகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது சார்ந்த விவரங்களை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு நெடுஞ்செழியன்.